ஒன்று சாமுவேல் 12:24 நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். 1 சாமுவேல் 12:24. ஒன்று சாமுவேல் 12:24. நீங்கள் எப்படியும் கர்த்தரிடத்தில் சேர்ந்து அவர் உங்களிடத்தில் எவ்வளவு பயங்கரமான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய பாதத்திலே நாம் வந்து அமர்ந்திருக்கும் பொழுது, அன்று சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு நன்மையான காரியங்களை எல்லாம் செய்தார்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சிந்தித்து பாருங்கள் என்று சொல்கிறார். அன்னைக்கு வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய குறை, என்ன குறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர்கள் யுத்தத்திற்கு போகும்போது அவங்களை வந்து வழி நடத்துகிறதுக்கு ஒரு ராஜா இல்லை அப்படின்றதுதான் அவங்களுடைய குறை. ஏன்னா மற்ற எல்லா தேசங்களும் பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தர், அமலேக்கியர், கானானியர், ஒவ்வொரு தேசத்தையும் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வந்து போருக்கு போகும்போது அவங்களை கம்பீரமாக முன் சென்று வழி நடத்துகிறதுக்கு ஒரு ராஜா, ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு தேர்ல ஒரு நல்ல ஒரு கம்பீரமாக ஒரு தோற்றத்தோடு அவங்களை எல்லாரையும் வழி நடத்தி போகிறதுக்கு ஒரு ராஜா இருந்தாங்க. ஆனா இஸ்ரவேல் புத்திரருக்கு மாத்திரம் பார்த்தீங்கன்னா, இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி தான். இவர் வந்து போர்ல போய் முன்னாடி தேர்ல நின்று சண்டை போட்டு ரதத்துல ஏறி சண்டை போடுற அந்த மாதிரி கிடையாது. இவர் வந்து ஜபம் பண்ணி சொல்லுவாரு, உங்களுக்கு இந்த போருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், நீங்க கட்டாயம் போங்கன்னு சொல்லுவாரு. அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களும் போவாங்க, வெற்றி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அவர் சொல்லுவாரு, இந்த போருக்கு நீங்க போகாதீங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்காதுன்னு கடவுள்கிட்ட கேட்டு சொல்லுவாரு. அது கரெக்டா 100% அதே மாதிரி நடக்கும். ஆனாலும் பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து ஒரு திருப்தியற்ற ஒரு நிலைமை, மத்தவங்களை பார்த்து ஒரு கம்பேர் பண்ணுகிற ஒரு நிலைமை. ஓ, அவங்களுக்கெல்லாம் ராஜா இருக்கிறாங்களே, சோ என் ரிசல்ட் என்ன? நம்மளுக்கு வந்து எப்பொழுதுமே நமக்கு வெற்றி, ஒரு போருக்கு போனா நமக்கு வெற்றி. இந்த உலக பிரகாரமான ராஜாக்களை எல்லாம் விட தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதுதானே அவங்க பார்க்கணும். அதை விட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்க, கம்பேர் பண்றாங்க. இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வந்து நம்மளுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறாரு, எவ்வளவோ சுகம் பலனை கொடுத்துருக்கிறாரு, எத்தனையோ குடும்பத்துல வந்து பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அப்படி இருந்தும் பாருங்க, அதை விட ஆசீர்வாதம் கம்மியா இருக்குது. ஆனா உலக பிரகாரமான காரியங்கள் நிறைந்திருக்கிறவர்களை பார்த்து நம்ம ஏக்கம் கொள்கிறோம். சோ அவங்கள மாதிரி நம்மளுக்கு வீடு இல்லையே, இல்லைன்னா அவங்கள மாதிரி நம்மளுக்கு வாழ்க்கை அமையிலையே, அவங்கள மாதிரி நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு வேலை நம்மளுக்கு இல்லாம போயிடுச்சே, அவ்வளோ நல்ல வேலை இவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க, அவங்கள மாதிரி ஒரு வசதிகள் வாகனங்கள் எல்லாம் நம்மளுக்கு இல்லையே, இப்படின்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நெட் ரிசல்ட் என்னன்னா, அந்த ஆசீர்வாதம் நம்மள மாதிரி அவங்களுக்கு இருக்காது. ஆனாலும் நம்ம என்ன பண்றோம், ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தாலும் உலக பிரகாரமான பொருள்களை உருடையவர்களை பார்த்து இச்சித்து அப்படி நம்ம இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அந்த காலத்திலயும் இஸ்ரவேல் ஜனங்கள் அதே மாதிரி தான். அவங்க எல்லாருக்கும் ராஜா இருந்தாலும் பாருங்க, இவங்க கிட்ட எல்லாரும் தோத்துதான் போறாங்க. ஆனாலும் இவங்களுக்கு, அவங்கள மாதிரி எங்களுக்கு ஒரு ராஜா இல்லையே அப்படின்றது. இன்னைக்கு நம்ம எத்தனை முறை வந்து ஆசீர்வாதங்கள் இருந்தும் அவங்கள போல நம்மளுக்கு இது இல்லையே, அது இல்லையேன்னு சொல்லி குறை கூறி கொண்டிருக்கிறோம். இந்த அதிகாலை வேளையில ஒருவேளை நம்ம அப்படி குறை கூறி கொண்டிருந்தால், இந்த நேரத்துல நம்மை நாமே சிந்தித்து சோதித்து அறிந்து ஆண்டவர் கொடுத்த நன்மைகளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். மற்றவர்களை பார்த்து அப்படி இச்சிக்கிறது வந்து ரொம்ப தவறான ஒரு காரியம், அதனால அநேக தீமைகள் நமக்கு விளைவியும். சோ இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட போயிட்டு, எங்களுக்கு வந்து தீர்க்கதரிசி ஆண்டவரே ராஜாவாக இருக்கிறாரு, சாமுவேல் தீர்க்கதரிசி இவங்க கூட இருக்கிறாரு, இதை விட அவங்களுக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், மற்ற ஜனங்களை எல்லாம் லீட் பண்ற மாதிரி எங்களையும் முன்னெடுத்த எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். அப்போ சாமுவேல் வந்து எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு, இல்ல இல்ல, நீங்க அந்த மாதிரி ஒரு ராஜாவை வச்சீங்கன்னா அந்த ராஜா என்ன பண்ணுவாரு, உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய மனைவிகளை எல்லாம் அவர்களுக்கு வேலைக்காரராக எடுத்துக்கொள்வார்கள், நீங்க வந்து அவங்களுக்கு வரி கட்டணும், இந்த மாதிரி உங்க திராட்சை தோட்டங்களை எல்லாம் அவன் எடுத்துக்கொள்ளுவான், உங்களுடைய வயல்களில் எல்லாம் அவங்களை கட்டாயப்படுத்தி உங்களை வேலைக்காரங்க மாதிரி வேலை செய்ய வைப்பான்,
இவ்வளவு சொல்லியும் பாருங்க, இந்த ஜனங்கள் வந்து அப்படிலாம் இல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு பாருங்க, நம்மளுக்கு ஆண்டவர் வந்து அதே மாதிரிதான் இந்த உலக பிரகாரமான சில வசதிகள் அவங்களுக்கு இருக்கு, இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இச்சித்து கொண்டிருக்கும் போது, இந்த மாதிரி வசதிகள் எல்லாம் நீ எடுத்தா உனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாலும், அதெல்லாம் பரவாயில்ல, இந்த மாதிரி பணம் ஜாஸ்தி வரும்போது அதுக்கு ஏற்ற சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லும் போது, இல்லைல்ல எது வந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு இந்த மாதிரி தான் வாழ்க்கை வேணும், இப்படிதான் எங்க வாழ்க்கை அமையணும்னு சொல்லி அடம் பிடிச்சு நம்ம கேட்கும் போது, சில சமயம் ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, கொடுக்குறாரு, ஆனா அவருடைய முழு சித்தம் அப்படி கிடையாது. சோ எக்ஸ்பிளைன் பண்ணி பாக்குறாரு சாமுவேல் தீர்க்கதரிசி, ஆனா இந்த ஜனங்கள் அதை பத்தி எல்லாம் கேட்கவே அவங்களுக்கு இல்ல, வேலைக்காரங்களா இருந்துட்டு போறோம், எங்க திராட்சத்தோட அதெல்லாம் அவங்க என்ன சொல்றது நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அதுக்கெல்லாம் முக்கியத்துவமே கொடுக்கல, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அவ்வளவுதான் வெளிய, அதனுடைய பின் விளைவுகளை அவங்க பார்க்கவே இல்லை. அப்போ சாமுவேலுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஆண்டவர் வந்து சாமுவேல் கிட்ட சொல்றாரு, நீ ஏன் கவலைப்படுற, அவர்கள் என்னைத்தானே நிராகரித்து விட்டார்கள், உன்ன ஒண்ணும் நிராகரிக்கல, என்னதானே அவர்கள் நிராகரித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சாமுவேலை தேற்றுகிறார். அப்போ சாமுவேல் ஜனங்கள் கிட்ட சொல்றான், நீங்க வந்து எனக்கு ஒரு ராஜா வேணும்னு சொன்னது வந்து தப்பு அப்படின்றத அந்த ஜனங்கள் உணரவே இல்லை. சரி, ராஜா கொடுக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு, எக்கெடுக்கெட்டு போகட்டும்னு சில சமயம் கொடுக்குற மாதிரி கொடுத்துடுறாரு, இருந்தாலும் நீ கேட்கறது தப்பு அப்படின்றத அவர்களுக்கு உணர்த்த வேண்டும்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, இன்றைக்கு கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா, அந்த நேரத்துல வந்து இடி முழக்கம் மழையெல்லாம் இருக்காது, அந்த பீரியட்ல அந்த சீசன்ல மழை பெய்யாத ஒரு சீசன். ஆனா சாமுவேல் சொல்றாரு, நான் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணி வேண்டுதல் செய்கிறேன், அப்போ இடி முழக்கங்களோடு மழை வரும், அதை பார்த்து அதை நீங்க வந்து அறிந்து கொள்வீர்கள், நீங்க சொன்ன நீங்க கேட்டது வந்து தப்பு அப்படின்னு சொல்லினேன். சோ அந்த ஜனங்கள் நினைக்கிறாங்க இதெல்லாம் எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்கன்னா, சாமுவேல் கடவுளை நோக்கி விண்ணப்பம் பண்ண உடனே பாருங்க, ஆண்டவர் வந்து சாமுவேலருடைய ஜபத்துக்கு கேட்டு அங்க பெரிய இடி முழக்கங்களை உண்டு பண்ணுகிறார். ஜனங்கள் அதை பார்த்து கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்தார்கள். பாருங்க, இந்த மாதிரி ஒரு அடையாளம் காமிச்சாதான் ஜனங்க பயப்படுறாங்க, அது வரைக்கும் அவங்க வந்து அவங்க செஞ்சதுதான் கரெக்டுன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளும் வந்து ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல், எனக்கு இப்படிப்பட்ட வசதியுள்ள வாழ்க்கை, எனக்கு இப்படிப்பட்ட வேலை வேணும், இப்படிப்பட்ட கார் வேணும், இப்படிப்பட்ட வீடு வேணும், எனக்கு இப்படிப்பட்ட வசதி வேணும், அது ஆண்டவர் அவருடைய சித்தம் இல்லைன்னு சொல்லி நமக்கு வெளிப்படுத்தினாலும், நிறைய தடைகள் மூலம் அது வேண்டாம்னு சொன்னாலும், அதை எப்படியாவது அடையணும்னு நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து இப்படி எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறாரு, நீ அதையும் மீறி நீ தவறான காரியத்தை நீ செய்கிறாய்னு. அப்போ ஜனங்கள் வந்து மிகவும் பயந்து என்ன பண்றாங்க, அப்பமாதான மனம் திரும்பி சாமுவேல் கிட்ட என்ன சொல்றாங்க, தங்களுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறார்கள், நாங்க இதுவரைக்கும் செஞ்ச எல்லா பாவங்களோடு சேர்த்து இப்பொழுது எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும்ன்ற பாவத்தையும் நாங்கள் கூட்டி கொண்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம அதே மாதிரி நம்ம தப்பு பண்ணலாம், ஒருவேளை எங்களுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும், எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு உலக பிரகாரமான ஆடம்பரங்கள் ஆசாபாசங்கள், சிலருக்கு வந்து இதுதான் நெசசிட்டிங்க, இது கூட இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம், ஆனா இன்னொருத்தருக்கு அது வந்து ஒரு ஆடம்பரமான ஒரு செயலாக இருக்கும். ஆண்டவருக்கு தெரியும் நம்மளுக்கு எது தேவை எதுக்கு எது தேவை இல்லைன்னு. உலக பிரகாரமா பார்த்தா இதெல்லாம் அத்தியாவசியமான காரியங்களாக இருக்கலாம், ஆனா ஒரு சிலது ஆண்டவர் வந்து இது ரொம்ப பேசிக் நெசசிட்டினா கூட பரவாயில்ல, இது இல்லாமையே கூட நீ அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம்னு ஆண்டவர் வச்சிருப்பாரு. இல்ல இல்ல எனக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போது, அது பாருங்க, நம்ம பாவத்தை கூட்டிக் கொள்கிறோம். அந்த இந்த எச்சரிப்பின் சத்தத்தை நம்ம இன்னைக்கு கேட்டு அதை உணர்ந்து நம்முடைய பாவங்களை அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அறிக்கையிட்டது போல நாமும் அறிக்கையிட வேண்டும். அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி பாருங்க, அந்த ஜனங்கள் உண்மையாக மனம் திரும்பி அந்த ஆண்டவருடைய அடையாளத்தை, அந்த எச்சரிப்பின் சத்தத்தை, அந்த இடி முழக்கத்தை பார்த்து பயந்து, உண்மையிலேயே அவர்தான் ஜீவனுள்ள தேவன்னு அவங்க பயந்து பாவங்களை அறிக்கையிடுகிறார்கள்னு தெரிஞ்ச உடனே சாமுவேல் என்ன சொல்றாரு தெரியுமா, நானும் உங்களுக்காக ஜெபம் செய்யாதிருந்தால் பாவம் செய்தவனாயிருப்பேன். பாருங்க, இந்த ஜனங்களுக்காக இவங்களுக்கு எந்த தீமையும் வரக்கூடாதுன்னு சாமுவேல் சொல்றாரு, நானும் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், அப்படி ஒருவேளை நான் பண்ணாதிருந்தால் நானும் பாவம் செஞ்சவனாக இருப்பேன் அப்படின்றாரு. இன்னைக்கு பாருங்க, மற்றவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலனாலே அதுவும் ஒரு பாவமா, அதெல்லாம் நம்ம ஒரு பாவம்னு நம்ம லிஸ்ட்லயே சேர்க்க மாட்டோம்,
கொலை செய்கிறது, விபச்சாரம் செய்கிறது, பொய் சாட்சி சொல்லுகிறது, களவு செய்கிறது, இச்சிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் முதல்ல இச்சித்தாங்க. இதெல்லாம் வந்து பாவங்கள்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா மற்றவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலன்னா அதுவே ஒரு பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அததான் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, 1 சாமுவேல் 12:23 நாங்களும் நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன், அது எனக்கு தூரமாயிருப்பதாக, நன்மையும் செவையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம்தான் நம்ம இன்னைக்கு வாசிக்க கேட்ட வசனம், நீங்கள் கடைசி வசனம் 24 நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள், அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். அவரை தான் சொல்றாரு, இப்பெல்லாம் உங்க பாதி இருதயத்தை ராஜா, உலக பிரகாரமான ராஜா கிட்ட கொடுத்துடாதீங்க, நீங்க என்ன பண்ணுங்க, கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரை சேவியுங்கள். இன்னைக்கு நம்மளும் வந்து உலக பிரகாரமான ராஜாக்களை, ராஜானா இந்த காலத்துல ராஜான்ல, உலக பிரகாரமான ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம நம்பி இருந்தோம்னா இன்னைக்கு நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருக்க வேண்டும். இதுவரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படையாக பார்த்தா ஒரு குறை இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ராஜா இல்லாதது போலதான் தெரியுது. ஆனா இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார். அப்போ இந்த குறைய வந்து ஆண்டவரால அவரு எப்படி சித்தப்படுகிறாரோ அப்படிதான் தீர்த்து வைப்பாரு. நம்ம கேட்கிற மாதிரி ராஜா வேணும்ட்டு இல்லை, அவரு நானே உங்களுக்கு ராஜாவாக இருக்கிறேன், உங்களுக்கு வெற்றி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கு இருக்கிற குறையை நாம் யோசித்து பார்க்காமல் இதுவரைக்கும் எவ்வளவு மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சிந்தித்து பார்க்கறதுக்கு எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. சிவந்த சமுத்திரத்திலிருந்து, எரிகோ கோட்டையிலிருந்து, யோர்தான் நதியிலிருந்து, கானான் தேசத்துல இருந்து எவ்வளவோ காரியங்கள் ஆண்டவர் அவங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு. அந்த மகிமையான காரியங்களை எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் தானே உங்களுக்கு ராஜாவாக இருந்து வழி நடத்தினார், அப்ப இதுவும் உங்களுக்கு செய்யாமல் போவாரா? ஆகவே இந்த நாளிலும் நமக்கும் குறைகள் இருக்கிறது, குறைகள் இருக்கலாம், ஒரு குறைகள் இருக்கலாம், அநேக குறைகள் இருக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு ஆண்டவர் என்ன சொல்றாரு, இதுவரைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார்னு யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து சில காரியங்கள் கடவுள்கிட்ட வேணும்னு ரொம்ப ஜபம் பண்ணுவோம், அந்த நேரத்துக்கு அது கிடைச்ச உடனே நம்ம கொஞ்ச நாளுக்கு ரொம்ப நன்றி உள்ளவர்களாக இருப்போம். அதுக்கப்புறம் அடுத்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இதுவரைக்கும் ஆண்டவர் செய்த மகிமையான காரியங்களை எல்லாம் மறந்து போயிடுவோம். இன்னைக்கு இருக்கிற எனக்கு இதுதான் பெரிய பிரச்சனை, இதுதான் எனக்கு ஒரு பெரிய குறை, இந்த ஒண்ணு கிடைச்சா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அதுலயே ஃபோக்கஸ் ஆகி ஃபிக்ஸேட் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை நம்மளுக்கு தீர்ந்துருச்சுன்னா அது சின்ன பிரச்சனைனா கொஞ்ச நாள்லயே மறந்துடுவோம், பெரிய பிரச்சனைனா கூட கொஞ்ச நாள் வேணா ஞாபகம் வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது எப்படியும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரதான் செய்யும், உடனே நம்ம என்ன பண்ணுவோம், இதுவரைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த மகிமையான காரியங்களை எல்லாம் நம்ம நினையாமல் போய்விடுகிறோம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது, சின்ன உபகாரம்னாலும் சரி, பெரிய உபகாரம்னாலும் சரி, அந்த நன்றியை மறக்காமல், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்காமல், இதுவரைக்கும் அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த மகிமையான காரியங்களை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில என்ன குறை இருந்தாலும் ஆண்டவர் அதை தீர்த்து வைக்க அவர் வல்லவராயிருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்லலாம். இந்த நவம்பர் மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் 92:10 என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணுகிறேன். ஆண்டவர் வந்து இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்து வந்த தேவன், இனிமேலும் ஆண்டவர் இன்னைக்கு என்ன குறைவோடு நம்ம ஆண்டவருடைய பாதத்துல வந்திருக்கிறோமோ நிச்சயமாக அந்த குறைவையும் நிறைவாக்குவார், கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தி நம்மை ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமேன்.